தஞ்சையில் மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக பேசுமாறு சிலர் நிர்பந்தம் செய்து வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் மைக்கேல்பட்டி கிராம மக்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். மறைமுகமாக வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சில பேரை சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரி நாங்கள் பேட்டி கொடுங்க, இது மாதிரி ஆப்போசிட்டாக பேட்டி கொடுங்க அப்படி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எல்லாரும் தொந்தரவு பண்ணுறாங்க, மறைமுகமாக வர்றாங்க. யாருன்னு போது பொதுவாக வர்றாங்க, யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. பொதுவாக வர்றாங்க, அது ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா நாங்கள் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு எல்லாருமே இது வரைக்கும் வந்து ஒற்றுமையாக தான் இருக்கும். அந்த ஸ்கூலை பொறுத்தளவில் அந்த டிஸ்ட்ரிக்டுக்கே வந்து ஒரு பெருமை தான் அந்த ஸ்கூல் இருக்கிறது. எங்கள் மத ஒற்றுமையாக நாங்கள் இருக்கிறது வந்து யாரும் சீர்குலைச்சிடக்கூடாது. அதில் ஒரு பிரிவை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்க அப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்கன்ட்டு பிரச்சனையை ஒரு பிரிவை வச்சு தூண்டலான்னு ஏற்பாடு பண்றாங்க, அது அப்படி இருக்கக்கூடாது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் குருநாதன் இணைகிறார். குருநாதன், யார் தரப்பில் நிர்பந்திக்கப்படுவதாக தகவல் வெளியாக இருக்கிறதா? அரியலூர் பிளஸ் டூ மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் அடுத்தடுத்த சர்ச்சைகள் என்பது தொடர்ந்து எழுந்து வருகிறது. இந்நிலையில் மாணவி படித்த பள்ளியான மைக்கேல்பட்டியில் உள்ள பள்ளியில் வந்து அப்பகுதியை சேர்ந்த கிராம மக்களிடம் சில பேர் தங்களுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என தொடர்ந்து நிர்பந்தம் செய்து வருவதாக இன்று அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலுவிடம் புகார் மனு அளித்துள்ளனர். அதில் அவர்கள் ஒரு சில பேர் இந்த பிரச்சனைக்கு பிறகு எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் தரப்புக்கு ஆதரவாக நீங்கள் பேச வேண்டும், யார் கேட்டாலும் எங்களுக்கு ஆதரவாக தான் பேச வேண்டும் என நிர்பந்தம் செய்வதாகவும், ஆனால் எங்கள் பகுதியில் உள்ள மக்கள் வந்து அனைவரும் பல்வேறு மதத்தினரையும் பல்வேறு சமூகத்தையும் சேர்ந்த அனைவரும் இங்கு உள்ளோம், எங்களுக்குள் எந்த பிரச்சனைகளும் இல்லை, இதுவரை மதமாற்றம் என்பதே இப்பகுதியில் எங்கள் பகுதியில் நடந்ததில்லை, எனவே சிலர் இதை திசை திருப்ப முயற்சிக்கதாகவும், எனவே இதுபோல் சம்பவம் நடைபெறாதவாறு எங்கள் பகுதியில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இந்த மாணவியின் மரணம் குறித்து விசாரணை செய்வதற்காக சில அரசியல் கட்சிகள் குழு அமைத்ததாகவும், அந்த குழுக்கள் எங்கள் பகுதியில் வந்து விசாரணை செய்யாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். பத்மபிரியா, நன்றி. குருநாதன் தகவல்களை பகிர்ந்தமைக்கிறேன்.